சக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சுமர்ப்ரப நுர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதாம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் ஐயர். நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அத்துணை பலன்களும் நம்மளுடைய ராசி பலன்களில் உண்டு. இன்றைக்கி உகந்த நிறம், அதே மாதிரி இன்றைக்கி உகந்த தெய்வ வழிபாடு, ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம வீட்டிலிருந்து பண்ணக்கூடிய அற்புதமான பரிகார முறைகள். இன்றைக்கி ஒரு அம்மா நேரில் வந்து சொல்லும்போது என்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கி நாங்கள் நன்னாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு காரணம் சார். எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு காசே கொடுக்க மாட்டார், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் நாங்கள். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நீங்கள் சொன்ன அந்த மோகினியை அப்படிங்கிற ஜபத்தை நான் பண்ணதுலேருந்து என் கணவர் இப்போ ரொம்ப ஒற்றுமையாக இருக்க, இப்போ தான் என்கிட்ட எல்லா பொருளாதாரமும் கொடுக்குறா. அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஆச்சரியம், வயசானதுக்கப்புறம் இப்படி மாறியிருக்காரே அப்படின்னு தோணித்து. பெரிய விஷயம் சார், நிறையா பேருக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இந்த ஆன்மீக தகவல் அப்படின்னு சொன்னால் இது தாந்திரிக பிராயஸ்தம், உடனே பலன் கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் மனம் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்தி, அதை மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா வெற்றி அப்படிங்கிறது உறுதி. ஒரு பெரிய யானை இருந்தது, அந்த யானை சாதாரண சின்ன சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கு. சின்ன சங்கிலியில் கட்டப்பட்டோன்னா வெளிநாட்டுக்கார ஒருத்தர் வர்றார், அப்படி பார்க்குறார், என்னப்பா இது இவ்வளோ பெரிய யானையை துருண்டு சங்கிலியில் கட்டியிருக்கா, இது அத்துட்டு ஓடிடாதா, ஆனால் நகரவே மாட்டேங்குது இந்த யானை அப்படின்னு அந்த பாகனை பார்க்கணும். நேராக போய் பாகனை பார்க்குறார், எப்பா இந்த யானைக்கு இவ்வளோ பெரிய யானைக்கு துருண்டு சங்கிலியை கட்டியிருக்கல, இது எங்கே தான் அத்துட்டு ஓடிடாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த யானை வந்து சின்ன வயசுலேருந்து இந்த சங்கிலியில் வந்து நாங்கள் கட்டி வச்சுருப்போம், அது சின்னதில் சங்கிலியை வந்து அக்கை பார்க்கும், அந்த சின்ன வயசில் அதனால் அக்க முடியாது, நம்மளால் இந்த சங்கிலியை அறுக்க முடியாது அப்படிங்கிறத ஆழமாக அதுக்கு பதிஞ்சிருச்சு, அதனால் அந்த சங்கிலியே ஒரு க்ஷணத்தில் அறுக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் மனதில் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட நிலச்சி நின்று இருக்கங்காட்டி அதை அறுக்காமல் அப்படியே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ பேர் செயல்பட்டுருப்போம், ஆனால் மனதளவில் உறுதி இல்லாமல் இருக்கங்காட்டி தான் அது முழுமை பெறுறது கிடையாது, அதனால் தான் அந்த செயல்பாடுகளும் நம்மளுக்கு ஸ்தம்பித்து போகுது. மனதில் உறுதி எடுங்க, தினம் தினம் பல விஷயங்களை மனதில் சிந்தனை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வாங்க. எது நம்மளுக்கு தொந்தரவாக இருக்கோ அதை சரி செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க, அது பெரிய முன்னேற்றத்தை கடக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஒரு அற்புதமான செய்திகளோட அடுத்து இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 26/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம், தை மாதம், 12ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய திதி த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். நல்ல நேரம் காலை 8 முதல் 9 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இந்திய குடியரசு தினம். சுவாமி விவேகானந்தர் எப்பவுமே சொல்லுவார், பக்தி ஒரு கண்ணு, நாடு ஒரு கண்ணுன்னு சொல்லுவார். அந்த நாட்டுப்பற்று அது இருந்துட்டாலே போதும், எல்லா விஷயங்களும் நமக்கு லயப்படும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான நாள், நம் நாட்டுடைய வளர்ச்சிக்கு பிரார்த்தனை செய்து. இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், விவசாயிகளுக்கு ரொம்ப விசேஷம். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு காரிய சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய அற்புதமான இன்னைக்கு வாஸ்து செய்ய நல்ல நாள். ஆக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய விசேஷகரமான நாள். சூரிய பகவானை வேண்டின்ற அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு, முன்னேற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு ஆதித்ய ஹிருதயம் படிச்சல்னா நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும். அப்பேற்பட்ட அற்புதமான நாளில் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல யதார்த்த கவலைகள் இருக்கும், என்னப்பா பண்றது, சில நேரம் குடும்பத்தை பற்றி, சில நேரம் பொருளாதாரத்தை பற்றி, சில நேரம் தன்னை பற்றி, சில நேரம் தனக்குரியவர்களை பற்றிய சிந்தனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். காரியம் பாதி நடக்கிறது பாதி நடக்கலையேங்கிற மன சங்கடங்கள் இருக்கும். இருப்பினும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நமக்கு சாதகமாக இருக்காங்கிறத விட
இந்த முடிவுகள் எடுக்கிறது நல்லதா கெட்டதான்னு யோசிச்சா நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கைகூடும். அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பீங்க. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம், வியாபாரங்களில் அனுகூல்யமாகும். மனக்கவலைகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது மகிழ்ச்சி தரக்கூடிய சமயபுர மாரியம்மன் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் வரவுகள் உண்டு, செலவுகள் இருந்துட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு இப்போ பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தமாக, தண்ணீர் சம்மந்தமாக, ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கா, காய்கறி கடை வச்சுருக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டுருக்கா, லாஜிஸ்டிக் பண்ணிட்டுருக்கா, டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கா, டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, லைப்ரரி வச்சுருக்கிறவங்க, புஸ்தக விற்பனையாளராக இருந்துருக்கு, பதிப்பகம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கார்பன்ட்ரிங் வேலை, ப்ளம்பிங் சம்மந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் பண வரவுகள் தேடி வரும். ரொம்ப நாள் கவலைப்பட்டுருந்த விஷயம், கவலை உங்களை விட்டு போயிடும், கவலைப்பட வேண்டும். இன்னைக்கு பண வரவு வரும்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் காசு எடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணி சுவாமிகிட்ட வைங்க, வரா கடன்கள் கூட வந்து தின்னு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல அமோகமான நாள். திருமண காரியங்கள் கூடி வரும், புதிய பிஸ்னஸுக்கு உண்டான சிந்தனைகள் மனசுல தோணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேரில் சில நேரம் தாமதமாக இன்னைக்கு செயல்படுவில் நல்லது தான். ஒரு சில காரியங்கள் அவசரப்பட்டு பதறாத காரியம் சிறதராதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பதட்டப்பட்டு சிதறினது போக இன்னைக்கு நிதானமாக சில விஷயங்கள் பண்ணுவில். புனர்பூச நட்சத்திரம் மிதுனோ கடகம் ரெண்டு பேரும் இருக்கக்கூடியவா, பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது, இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவா பிரச்சனைக்கு நீங்கள் போய் அகப்படுறதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கோம். யாராவது வேலைக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி விடுறோன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்கு நல்ல வெற்றிகரமான செய்திகளும், இடம் வீடு பொருள் வாகனம் வாங்கக்கூடிய சிந்தனை இருந்ததுன்னா அந்த முயற்சிகள் லாபகரமாக நடக்கும். இன்னைக்கு திருவாதிர நட்சத்திரத்திற்கு வேலை வாய்ப்பு எதிர்த்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். உங்களை எதிர்த்து நின்னவா உங்களை விட்டு விலகி போயிடுவா. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சிறு சிறு பிரச்சனைகள் வரும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேர்களே, நிறைய வரவுகள் உண்டு, ஒரு பக்கம் செலவுகள் ஆகும். பண வரவுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகள் என்பது இருந்துருக்கும். பாஸ்போர்ட் சம்மந்தமாக, விசா சம்மந்தமாக, வெளிநாடு சம்மந்தமாக, டிக்கெட் சம்மந்தமாக, பிரயாணம் சம்மந்தமான, அதே மாதிரி ஏதேனும் கடைக்கு தேவையான கொள்முதல் வாங்கிறது சம்மந்தமாக, ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு தேவையான பணம் பொருள் இதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய வேலையில் முன்னேற்றமான இடத்துல நீங்கள் வேலை செய்யும்போது சட்டுன்னு இடம் மாத்துறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த கம்பெனி எனக்கு நல்லா தான் கொடுத்துருக்கா, ஆனால் எனக்கு தான் மனசு பிடிக்கலன்னு சொன்னால் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. பின்னாட்களில் இன்னொரு இடத்துல நல்ல மதிப்பாகவும் நல்ல முன்னேற்றமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில முடிவுகள் எடுக்கும்போது நமக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, பத்தவாளுக்கும் சாதகமாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு நல்லது தான். இருப்பினும் சில காரியங்களில் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பே கிடையாது. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கவா கவனம் என்பது தேவை. பூச நட்சத்திரத்துக்கு வெற்றியும், ஆயிலன நட்சத்திரத்துக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும் உண்டு. இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குனால் நல்ல நாள். நல்ல நல்ல முயற்சிகள்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சமையல் கலைஞராக இருந்துருக்கிறவங்க, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு கின்னஸ் சாதனை படைக்கணும், எனக்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் ஆராய்ச்சி கல்வி படிக்கணும், ரிசர்ச் எஜுகேஷன் PhD படிக்கணும், நான் நிறைய ரீசர்ச் பண்ணுவேன், நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு பின்னாட்களில் உங்களை பற்றி அறியப்பட்டு சீக்கிரமாக பிரபல்யமாகக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துட்டுருக்குவா. இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த பணவரவு வந்துடும், நான் வீடு கட்டிடுவேன், வாகனம் வாங்கிடுவேன், எனக்கு குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனசில் திடகாத்திரமாக தோணுச்சுனாலே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும். திருட்டு போன பொருட்கள்லாம் திரும்பி கடைஞ்சிரும் உங்கள்கிட்ட. இந்த தினத்தில் இனிமேலும் திருட்டு போகாது இருக்கிறது ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். பத்திரம், அதே மாதிரி காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கவனம் என்பது தேவை. சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.
கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற அசதிகள் இருந்துருக்கும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, இவா நம்ம முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி போய் ஒன்று பேசுகிறாளே அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ தோணின்னு இருக்கக்கூடியதாக. விவசாயம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம், ஒரு இடத்த பற்றி இன்னொரு இடம் வாங்கணும்னு நினச்சிருக்கவாளுக்கு நல்ல லாபாரமாக செயல்படக்கூடியதாக இருக்கும். பண விஷயத்தில் ரொம்ப அக்கறை என்பதும் கவனம் என்பதும் தேவை. ஏன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இது முடிஞ்சதுன்னா பணம் வரும், ஆனால் அதுக்கு தடங்கள் ஆகிட்டே இருக்க வேறு ஒன்றும் இல்லை. நம்மனால தடங்கள், நம்ம கூட இருக்கிறவனால தடங்கள். யதார்த்தமாக ஒரு சில கோபத்தினாலேயோ இல்லை அவசரப்பட்டோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு தடங்களாகக்கூடியதாக இருக்குது. ரொம்ப கவனம் என்பது தேவை. நிறைய வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்குது. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று என பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பவர்களே, நிறைய காரியங்களில் வெற்றி உண்டு, எண்ணிய காரியங்கள் ஜெயமோ நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். பல நேரங்களில் அனுபவம் தான் ஒரு பெரிய வாழ்க்கைன்னு சொல்ல முடியும். நம்ம அனுபவப்பட்டு யார் என்ன எப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஆடிட்டிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ வழிபாட்டில் இன்றைக்கி நிறைய விஷயத்தில் உங்களுக்கு ஆன்சர்லாம் கிடைக்கும். நிறைய க்வெஸ்டின்ஸ் இருக்கிறவளுக்கு ஆன்சர்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் இருந்த கவலைகள்லாம் போகும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க, ஒரு நண்பரை சந்திக்க போவீங்க, சட்டுன்னு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வருது, எனக்கு பக்தியே இல்லை சாமி, ஆனால் இன்னிலேருந்து என்னமோ தெரில எனக்கு நிறைய பக்தி வந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி நிறைய ஒரு மாற்றங்கள் அடையக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு முன்னேற்றமான செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, நிறைய வருத்தம் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கும். மாற்றணும் 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 வச்சுருப்பேன் சில விஷயங்களுக்காக வருத்தப்படுவேன். நமக்குன்னு இருக்கக்கூடியவோ மற்றவாளுக்காக பேசினாலும் நமக்கு கோபம் இருக்கும், ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம். நம்மளாக யோகிச்ச ஒரு விஷயத்த நினைக்கிறத விட சரி நடக்கிறது நடக்கிறது போட்டோம் அப்படின்னு பெருசாக எதையுமே எடுத்துக்காது இருக்கிறது தான் ஒரு பெரிய சித்தாந்தம்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம சித்தர்களும் சொல்கிறாங்க ரிஷிகளும் சொல்கிறாங்க. எதுலையுமே பெருசாக கவலைப்படாதீங்க, அது பாட்டுக்கு நடக்கிறது நடந்து இன்றைக்கி தப்பாக நடக்கிறது நாளைக்கு சரியாக மாறும், சரியாக நடக்கிறது கொஞ்சம் தப்பாக கூட மாறலாம். அதனால் பேலன்ஸ்டு மைண்டாக இருந்துட்டால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய புதிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக, புதிய பதவிகள் காத்துட்டு இருக்கிறதா இருக்கும். சில காரியங்கள்லாம் நம்ம சொல்லலாமா வேண்டாமா, பேசினா சண்டை வந்துடுமே நினைப்பேன். அதனால் சட்டுன்னு மனசுலேயே வச்சுக்க முடியாது, பேசுவேன் பேசி. அதனால் சில வாக்குவாதங்கள் அப்பப்போ கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தைகளுக்குள்ளே ஏற்படும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். சாயந்தர நேரத்தில் எங்கேயும் வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளதான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல நாள், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. துணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் அக்சசரிஸ் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சோப்பு நெய் தலைவலி தைலம் இதெல்லாம் தயாரிச்சுருக்கிறவா, அதே மாதிரி தின்பண்டங்கள்லாம் தயாரிச்சுருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, ஃபேன்சி ஐட்டம் பிஸ்னஸ் பண்ணிட்டு, பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ், பெட்ரோலியம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். சில முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் காணாமல் போனாலோ இல்லை பொருள் காணாமல் போனாலும் அப்போதைக்கு அசால்ட்டாக எடுத்துரும். அப்படி கிடையாது, எதனால் போச்சு ஏன் போச்சு வேலை இடத்துல எதுக்கு ஏற்படுது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணால் யார் நல்லவா யார் கெட்டவாங்கிறது தெரியும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை செயல்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில விஷயங்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் செல்ஃபோன் சம்பந்தமாக, லேப்டாப் சம்பந்தமாக, உங்களுடைய படிப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, உங்களுடைய ஏதேனும் போட்டிகளில் கலந்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதெல்லாம் விசேஷகரமாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதோ நம்மளை விட்டு ஒரு கெட்டது போயிடுத்து நல்லது வந்துடுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் ஆழமாக படியக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ஏதேனும் விரைய செலவுகளை நல்ல இடமாவோ வீடாவோ பொருளாவோ பிஸ்னஸாவோ பண்ணலாங்கிற ஒரு உத்தேசம் மனசுக்குள்ளே இருக்கும். வேலை இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் நிறையா தீர்த்துப்பேன். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு தெய்வ வழிபாடு மன நிம்மதியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
கும்பராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் உண்டு, ஒரு பக்கம் செலவுகள் உண்டு. முந்தி நிறைய விஷயங்கள் நம்மளை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஃபேமிலியில் வச்சுட்டுருப்பா. இப்போ பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்குறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நல்லது பேசுனாலும் எதிர்த்து பேசுகிறாளே, ஏன் என்னால் நம்மளுடைய குணாதிசயம் மாறிடுதா, இல்லை நம்ம பெரிய பெரிய நிலைக்கு வரங்காட்டி இப்படியெல்லாம் தோன்றதா மற்றவாளுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள சந்தேகம் இருந்துட்டு இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. உங்களுடைய வளர்ச்சி மற்றவாளுக்கு பொறுக்கிறது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நிறைய திருஷ்டிகள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். கணவன் மனைவி குழந்தைகள் மூலமான நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க. பல நேரங்கள் தேவையான நிறைய விஷயங்கள் எடுத்து செல்வீர்கள். நல்ல முன்னேற்றங்களான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் யாராவது படிப்புக்காக எதிர்பார்த்தாலோ, அவள் துணிமணிக்காக எதிர்பார்த்தாலோ, இல்லை கல்யாணத்துக்காக ஹெல்ப் எதிர்பார்த்தாலோ உங்களால் முடிஞ்ச நிறைய ஹெல்ப் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி நேர்களே, ஒரு சில காரியங்கள்ல அப்பப்போ மனசுல பயம் கொடுத்துருக்கும். இந்த பயத்தை மீறி அனண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவோம். அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன்னா நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். சிறு சிறு விஷயத்துல டென்ஷன் ஆகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லா காரியங்களும் ஜெயிக்க முடியும். தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு பெரும் விஷயத்துக்கு உதவிகரமா இருந்திருக்கும். புதிய துணிமணி வாங்குறது, புதிய பொருட்கள் வாங்குறதுல சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். சில நேரங்கள் கருத்து வாறுபாடுகள் அப்பப்போ வந்துருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலமாக சில அதிருப்திகள் அப்பப்போ இருந்துருக்கும். இருப்பினும் பரவாயில்லைங்கிறத சமாளிச்சு போவேன். இன்றைய தினத்தில் பெருசாக சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதற்குண்டான மாஸ்டர் பிளான் போட்டு அதுக்குண்டான ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களும் நிறங்களும் தெய்வ வழிபாடு பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திருஷ்டிகள், செய்வன கோளாறுகள், வீட்டில் வந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள், பிரச்சனைகள், நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு ஆன்மீக தகவல். இதுக்கு பேர் மகிஷாசூரணி அப்படின்னு பேர். என்ன சார் இது விசேஷமாக இருக்குது? மகிஷாசூரணிங்கிறது நம்ம சாம்பிராணியில் போடுற மாதிரி ஒரு சாம்பிராணி. அது நீங்கள் மூலிகை கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மகிஷாசூரணியை கடையில் வாங்கி வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டு, சாதாரண பால் சாம்பிராணியோ இல்லை நம்ம சாம்பிராணி போட்டு கூட இந்த மகிஷாசுரணியை கொஞ்சம் போடணும். இப்படி தினம் தினம் போட்டு வர நல்ல மாற்றங்கள். இந்த மகிஷாசுரணியை போடும்போது ஓம் துர்காய நமகங்கிற பிரார்த்தனையோடு அதை போட்டு வீட்டு நிற்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கேஷ் பாக்ஸ்லையும் காமிச்சிடலாம். நிறையா திருஷ்டிகள் போகும். பெண்களுக்கு பார்த்துட்டோம்னா நெகட்டிவ் எனர்ஜி மனசில் தோணின்னு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தீர்ந்துடும். மனக்குழப்பங்கள்லாம் மாறிடும். நிறையா விஷயங்களில் நிறையா ஐடியாஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டுருப்போம். அதே மாதிரி எல்லா காரியங்களும் பாதியில் தடங்கள் ஆனவாளுக்கெல்லாம் இந்த மகிஷாசுரணி சாம்பிராணி வீட்டுக்குள்ளே போட்டுனா பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நிறைய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கடையில் கிடைக்கும் இந்த மகிஷாசுரணி. இது தினம் தினம் வாங்கி போட்டுக்கிறது விசேஷமான பலன்கள் கிடைக்கும். இது சாம்பிராணி, இது மகிஷாசூரணி அப்படின்னு பேர். இதை போட்டு பாருங்கள், திருஷ்டிகள் போகும். நிறையா தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பி உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் தோணி வெற்றிகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடிய பிரத்யேகமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயஸ்தம் நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கிறதுக்கும் நான் சொல்லுவோம். இதை சில பேர் சந்தேகங்கள் கூட யூடியூப்பில் கீழே கமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க. இது தொழில் ஸ்தானங்களில் போடலாமா, தாராளமாக போடலாம் அப்படி கமெண்ட்ஸில் போட்டவாளுக்கும் அவள் சொல்லக்கூடிய அந்த குவஸ்டின்ஸுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆன்மீக தகவல் நம்ம பதில் சொல்ல போகிறோம். சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியுகம் நேயர்களுக்கு இந்த ராசி பலன் மூலமாக ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தின் மூலமாக பயன்பெற்ற அனைவருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ், வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறார். நன்றி.